ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு சிம்பிளான சுடிதார் நெக் எப்படி கட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சிருந்த ஒரு சுடிதார் எடுத்திருக்கேன் அதில் வந்து நெக் லைன் மட்டும் நான் கட் பண்ணலை பட் வந்து நெக் வந்து எவ்வளோ ஒயரோன்றதை மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்க அப்படியே மாதிரி சோல்ரும் நான் மார்க் பண்ணியிருக்கேன் நீங்கள் தைக்க தெரியாதவங்களாக இருந்தீங்கன்னா நம்ம சேனல்லேயே எப்படி வந்து ஈஸியாக சுடி தைக்கிறதுன்ற வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் மேலே லிங்க் ஷேர் பண்ணுறேன் இப்போது நெக்ஸ்ட் வந்து ஒரு நார்மலான ரவுண்ட் நெக் ரவுண்ட் நெக் வந்து மார்க் பண்ணுறோம் இந்த மாதிரி தான் சிம்பிளாக மார்க் பண்ணிக்கோங்க இப்போது இந்த இருந்து ஒரு அரை இன்ச்சு கேப்பில் இந்த மாதிரி ஒரு முட்டை சேஃப்ல வரைஞ்சிக்கலாம் பாருங்க அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருந்து கரெக்டா இந்த மாதிரி வெத்தலை இல்லையா வெத்தலையில பாதியிலே வரைஞ்சா எப்படி இருக்குமோ இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க பாருங்க எப்படின்னு இப்போ வந்து நம்ம எதை கட் பண்ண போறோம்னா இந்த ரவுண்ட் நெக் மட்டும்தான் கட் பண்ணி எடுக்க போறோம் இது ரெண்டும் நம்ம கட் பண்ண தேவையில்லை தான் காட்டினேன் உங்களுக்கு எப்படின்னு இப்ப பாருங்க நான் கட் பண்ணி எடுத்துட்டேன் கட் பண்ணிட்டு கீழே சுடி கிளாத்ல பின் பண்ணியும் வச்சுட்டேன் இப்போ காலியு கேப்ல தையல் போடலாம் இப்போ காலையின் துணி விட்டு ரவுண்ட் தையல் வந்து போட்டு எடுத்துக்கிறேன் நெக் தைக்கும் போது சின்ன தையல்ல வச்சு தைங்க இப்போ இந்த மாதிரி கண்டிப்பா வந்து திருப்பி விடுறதுக்கு முன்னாடி குட்டியா கட் பண்ணணும் இந்த மாதிரி கட் பண்ணாதான் உங்களுக்கு வந்து வளைக்கும் போது இந்த வளைவுலாம் நீட்டா வரும் இப்போ வந்து லைனிங் பேக் சைடு திருப்பி இந்த மாதிரி கார்னர்ல ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க பாருங்க தூக்கி இருக்கா அதை அமைக்கி பிடிச்சி கார்னர்ல தையல் போட்டுக்கலாம் இப்போ வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு காற்றையும் பாருங்க எப்படி இருக்குன்னா இப்போ அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த லைனிங் கிளாத்தை வந்து சுடி கிளாத்தில் வந்து சுற்றி பதிச்சு எடுக்க போகிறோம் பதிச்சு எடுக்கிறத வந்து நான் உங்களுக்கு ஸ்கிப் பண்ணியிருக்கேன் இப்போ பாருங்க நான் பதிச்சு எக்ஸ்ட்ராவா இருக்கிற கிளாத்லாம் கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ வந்து சென்ட்ரு பாயிண்ட் அந்த மாதிரி ரெண்டா மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு பாருங்க நம்ம ஆல்ரெடி வரைஞ்ச அச்சு இருக்கு இப்போ அந்த மார்க்கோட அந்த மார்க்குக்கு பக்கத்துலேயே ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சோ அல்லது ஒரு டூ இன்ச் எடுத்துக்கோங்க உங்களுக்கு எந்த அகலம் பிடிச்சிருக்கோ அந்த அகலத்தில் வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க மோஸ்ட்லி ஒன் அண்ட் ஆஃப் இல்லைன்னா டூ இன்ச் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பக்கத்துலேயே மார்க் பண்ணுறேன் பிகினர்ஸ் வந்து கண்டிப்பாக டேப் யூஸ் பண்ணி மார்க் பண்ணுங்கள் பாருங்கள் அது மார்க் பண்ணியிருக்கேன் இந்த பிளேஸில் மட்டும்தான் நம்ம கிளாத் வந்து வர மாதிரி ஸ்டிச் பண்ணுவோம் இப்போது ஒரு பேப்பர் கேன்வாஷ் எடுத்திருக்கேன் இப்போ நம்ம வந்து சுடியோட கிளாத் வந்து ரெண்டாக மடிச்சு போட்டிருக்கிறதுனால பேப்பர் கேன்வாஷும் இந்த மாதிரி ரெண்டாக மடிச்சுக்கிறேன் மடித்து அந்த மார்க் பண்ணியிருக்கோம்ல அந்த அச்சை வந்து இந்த பேப்பர் கேன்வாஷில் வந்து நான் மார்க் பண்ண போகிறேன் பாருங்க கரெக்டாக மேலே கரெக்டாக வர மாதிரி வச்சுக்கோங்க அதே மாதிரி சைட்லேயும் சுடியில் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி வச்சுக்கோங்க வச்சதுக்கப்புறமா அந்த கீழே உள்ள மார்க் வந்து அப்படியே நான் மார்க் பண்ணிட்டே வரேன் நீங்க வந்து இந்த பேப்பர் பேப்பர் கேன்வாஸ் இருக்கு இல்லையா இது மூவ் ஆகாம இருக்கிறதுக்கு ஒரு பின் பண்ணிக்கோங்க பின் பண்ணிட்டு மார்க்கு அச்சு எடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் பாருங்க இந்த மார்க் மட்டும் எடுத்துட்டேன் எடுத்ததுக்கு அப்புறமா வந்து அந்த சுடியில் உள்ள மார்க் வந்து நான் அப்படியே பேப்பர் கேன்வாஸ்ல எடுத்துக்கிறேன் ஏன்னா சுடியில வந்து கொஞ்சம் நான் நீட்டா போடல அதனால இதில் வந்து கரெக்டாக வந்து அளவெடுத்து போட்டுக்கிறேன் பாருங்க இந்த நீட்டாக நீட்டா வளைச்சாதான் நீட்டா அழகா தெரியும் பொறுமையாவே வரைஞ்சி பாருங்க கீழே வரையல இந்த மாதிரி வரைச்சிக்கோங்க இப்ப கட் பண்ணி எடுத்துட்டேன் பாருங்க இப்போ சுடியோட ஃபேண்டு கிளாத் இல்லையா இதுல வந்து நான் வந்து அயன் பண்ண போறேன் எந்த மாதிரி அயன் பண்ணணும்னா நல்ல பக்கம் வந்து கீழே இருக்கணும் பேக் சைடு அதாவது கெட்ட பக்கம் வந்து மேல இருக்கணும் இப்போ வந்து பேப்பர் கேன்வாஸில் வந்து ஒன் சைடு வந்து இந்த மாதிரி கண்ணாடியாக வலுவலுன்னு இருக்கும் அந்த பீஸ் வந்து சுடிதார் சுடிதாருக்கு மேலே இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க இந்த பீஸ் சுடிதார் மேலே விழுகணும் அந்த மாதிரி வச்சு அயன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த கிளாத் வந்து நின்றும் இது ரெண்டும் இப்போ ஒட்டிருச்சு பாருங்கள் அயன் பண்ணிட்டேன் இப்போ வந்து இந்த பீஸ் வந்து கட் பண்ணி எடுக்க போகிறேன் எப்படி கட் பண்ணி எடுக்க போகிறேன் அப்படின்னா ஒரு ஆஃப் இன்ச் கேப் விட்டு சுற்றி கட் பண்ணி எடுக்க போகிறேன் உங்களுக்கு ஃபுல்லாக நான் கட் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள் இப்போது நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி எங்கெங்கே வளைவெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் இந்த மாதிரி கிளாத்து பேப்பர் கேன்வாஸ்க்கு முன்னாடி வர கிளாத்து நம்ம ஆஃப் இன்ச் கட் பண்ணியிருந்தாலும் அந்த கிளாத்து வர இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க கேன்வாஸையும் சேர்த்து கட் பண்ணிட வேணாம் இப்போ கட் பண்ணதுக்கப்புறமா அதை மடிச்சு அடிக்க போகிறோம் கரெக்டாக எக்ஸ்ட்ராவா உள்ள இந்த ஆஃப் இன்ச் கிளாத் வந்து உள்ள போற மாதிரி மடிச்சு அடிக்க போறோம் அந்த தையல் எப்படி போடணும் அப்படின்னா அந்த கார்னரில் தான் தையல் போடணும் பாருங்க நல்லா கட் பண்ணிக்கோங்க அப்பதான் எங்கெல்லாம் வளைவு இருக்கோ அந்த இடங்கள்லாம் அந்த துணியை வந்து நம்மளால மடிக்க முடியும் மடிச்சு ஃபுல்லா ஓவரால் சுத்தி அடிக்க போறோம் பாருங்க டேனிங்லலாம் மடிச்சு விட்டு தான் தைக்கணும் இந்த ஒரு சைடு எப்படி இருக்குன்னு பாருங்க இதே மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணி விட்டுக்கோங்க கட் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு எங்கேலாம் துணி மடங்கலையோ அங்கேயெல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கோங்க கட் பண்ணி தைச்சி இப்போ ஃபில் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு அந்த நெக் லைன் வந்து நமக்கு கரெக்டாக வந்துச்சா இப்போ இதை வந்து நம்ம வந்து அந்த சுடியோட கிளாத்தில் போட்டு பின் பண்ணி வச்சுக்கலாம் பாருங்க நம்ம அந்த சுடியில இருந்து தான் மார்க் பண்ணோம் அந்த ரவுண்டும் இந்த நம்ம தச்சு இந்த மார்க்கும் கரெக்டா இருக்கும் வச்சு ஒரு பின் பண்ணி எடுத்துக்கோங்க இப்ப பின் பண்ணிட்டேன் நானு இப்ப அதே மாதிரி கார்னர்ல தையல் போட போறோம் சுடிதார்ல வந்து பிக்ஸ் ஆகணும் அப்படின்றதுனால அப்படியே ஒரு தையல் சுத்தி போட்டு நல்ல நல்லா பொடித்தையல் வச்சே போடுங்க அப்பதான் வேமா பிரிஞ்சு வராமல் இருக்கும் இப்போ நான் வந்து சுடி வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு காட்டுறேன் தைக்க தெரியாதவங்க கண்டிப்பாக நம்ம சேனலில் எப்படி தைக்கிறதுன்னு போய் பாருங்கள் ரொம்ப சுலபமான முறையில் தைக்கிறது நான் சொல்லியிருக்கேன் மெத்தட் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி மாதிரி ரெண்டு மூணு நெக் மாடல்ஸ் கூட உங்கள்கிட்ட ஷேர் பண்றேன் அதையும் கண்டிப்பா பாருங்க ரொம்ப சிம்பிளாவே இருக்கும் நம்மளோட சேனல்ஸ் ப்ளவுஸ் டிசைன்ஸ் கூட போடுறோம் மிஸ் பண்ணாம பாருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்க பாருங்க இப்போ கம்ப்ளீட் பண்ணிட்டேன் எவ்வளோ நல்லா இருக்குன்னு பாருங்க நமக்கு தக்கே தெரியலைனாலும் அட்லீஸ்ட் சிம்பிளான மாடல் நம்மளே தச்சுக்கலாம் இல்லையா ஸோ அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களோட குட்டீஸ்க்கு தச்சு கொடுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு போங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இதே மாதிரி வீடியோக்களை பார்த்து மகிழுங்கள்